நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இந்த உச்சம் நீச்சம் அப்படிங்கிறத பற்றின சில விளக்கங்கள் தருகிறேன். அமாவாசை சந்திரனை குரு பார்த்து, அந்த குரு வந்து குரு பார்த்த உடனே சந்திரன் இழந்த ஒளியை திரும்ப வருகிறார் பெறுகிறார்னா, அப்போ ஏன் அன்னைக்கு அமாவாசை அன்னைக்கு இருட்டாக இருக்கு? மேஷத்தில் சனி நீச்சம், மீனத்தில் சுக்கிரன் உச்சம், சுக்கிரன் சனி சேர்க்கை. இப்ப நீங்க சொல்ற சுக்கிரன் சனி சேர்க்கை வித்தியாசமான சேர்க்கை. சுக்கிரன் மேனத்தில் இருக்கிறார், சனி மேஷத்தில் இருக்கிறார். நல்லா தெரிஞ்சுக்கங்க, சனி வலுவிழந்தவர்கள் அனைவரும் உலகத்தின் மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள். நான் சொல்லுகின்ற அமைப்புல வந்து ஒவ்வொரு கிரகத்துடைய தனித்தனி நுணுக்கங்களை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, சனி வலுவிழந்தால் இயல்பாக உடலால் பிழைக்க தெரியாத, பிழைக்க தேவையில்லாத நிலைமை. இப்ப இந்த இதுக்கு தான் உள்ள புகுந்து பார்த்தோம். இது வந்து இந்த அதி உச்ச பாகை, அதி நீச்ச பாகை, பரம உச்ச பாகை என்று சொல்வதுண்டு, பரம நீச்ச பாகை என்று சொல்வதுண்டு. உச்ச நீச்ச கிரகங்களுடைய வலிமையை கணக்கெடுக்கணும். அந்த அமைப்பில் பரம நீச்ச பாகை, பரம உச்ச பாகையில் வந்து மேஷத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, மேஷத்தில் சூரியன் உச்சமாக, சூரியனுடைய அதி உச்ச பாகை மேஷத்தில் 10 டிகிரி, அப்படியே நீச்சத்துக்கு தலையில வந்துருங்க. அவர் துலாத்தில் நீச்சமாகிறார். துலாத்தில் 10 டிகிரி வரை அவர் உச்சமாக இருப்பார். உதாரணமாக சூரியனே சொல்லுவோம், 10 டிகிரிக்குள்ள, அதாவது சூரியன் நீச்சமாக இருக்கிறார், நீச்சமாக அங்கே நீச்ச பங்கமாக இருக்கிறார், சுக்கரனோட சேர்ந்து இருக்கிறார். மேஷத்தில் 10 டிகிரி வரைக்கும் தான் அவர் பரம உச்சம் என்றால், மிச்சம் 20 டிகிரி என்ன? அப்படி பரமனே, பரமநீச்ச பாகை உச்ச, பரம உச்ச பாகையில் உள்ள சூட்சமும் ஒளி சூட்சமத்தையும் ஒரு நாள் விளக்கி சொல்றேன். அந்த மாதிரிதான் அம்மா சந்திரன், அந்த சந்திரனா அந்த அமைப்பினால்தான் தன்னுடைய 3 டிகிரிக்குள் மட்டுமே. சில பேர் நீச்சமா இருந்தோம், இந்த இவன் நல்லா இருக்கிறானே, அவன் தசை நல்லா இருக்கே அப்படின்ற கேள்விகளுக்கு இப்போது நான் சொல்லுகின்ற விளக்கம் தான் உங்களுக்கு புரியும். ஆக புதனுக்கு கன்னியில் முதல் 15 டிகிரி வரை, நடுமத்தி புள்ளி வரை, அந்த ராசியின் நடுமத்தி புள்ளி வரை அவர் உச்சமாகவும், அடுத்து குரு, குரு வந்து சந்திரனை போலதான் முதல் 5 டிகிரியில, கடகத்துல முதல் 5 டிகிரியில மட்டும்தான் அவர் உச்சம். அடுத்து சுக்கிரன், சுக்கிரன் வந்து இவர மாதிரியே செவ்வாய் மாதிரியே 27 டிகிரி வரை உச்சமாகவும், 27 டிகிரி வரை நீச்சமாகவும் இருக்கின்ற கிரகம். நிறைவாக சனி, இந்த சனி வந்து மேஷத்தில் முதல் 20 டிகிரி பரம நீச்சம், துலாத்தில் முதல் 20 டிகிரி பரம உச்சம். இப்போ நான் சொன்ன அந்த டிகிரி கணக்கை வச்சுக்கிட்டு, இதில் வந்து நீச்ச பங்கு அளவுகளையும் வச்சுக்கிட்டு, எந்தெந்த அளவுகளில் எந்தெந்த கிரகங்கள் சேர்ந்தால் நீச்ச பங்கு அளவுகள், இந்த ஒரு நீச்ச கிரகம் ஒரு உச்ச கிரகம், ஒரு நீச்சம் ஏன் பலன் தருகிறார், ஒரு உச்சம் ஏன் பலன் தரவில்லை அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறதுக்கு காணொலி வந்து உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். வாழ்த்துக்கள், எல்லோரும் நல்லா இருப்பீங்க.